உனைய நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், நீ எல்லாத்தையும் வந்தேறியும் வந்தேறியும்னு சொல்றியே, முதல் கௌரவ நாயுடு எல்லா ஜாதிக்கும் உண்டான பெருமையை விட எங்களது நாயக்க சமுதாயத்திற்கு தான் கௌரவம் என்ற பட்டமே கொடுத்திருக்கிறாங்க. அந்த பட்டத்தை ஒன்னால அல்லது உன்னோட வாரிசுனால கூட என்னைக்குமே அழிக்க முடியாது. ரெண்டாவது பிறந்த ஏ வெங்காயம், நீ தமிழ்நாட்டுல பிறந்தையா மலையாளத்துல இருந்து உடைய நீ இப்படிலாம் பேசுவேன்னு தெரிஞ்சுதாண்டா உடைய மலையாள நாட்டுல இருந்து விரட்டி விட்டாங்க. நீ பஞ்சம் புழைக்கிறதுக்கு வந்த பரதேசி நாய் நீ. நான் இதே சவால 2016 தேனி மாவட்டத்துல எங்க அமைப்புல இருந்து போட்ட கூட்டத்திலையும் நான் பேசினேன். நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நீ தேனி மாவட்டத்துக்கு வந்து தேனியில அதுவும் அலிநகரத்துக்குள்ள வந்து இந்த நாக்க ஜாதி பூர வந்தேன்னு நீ சொல்லிட்டு நீ உயிரோட போயிட்டேனா, நீ உயிரோட போயிட்டேனா ஒரு அப்ப ஒரு அம்மாவுக்கு பிறந்த ஆம்பளை உன்னால முடியுமா? தேனி மாவட்டத்துக்கு வர்றையா? நேரடி சவால் நான் விடுறேன். விட்டா நீங்க எல்லாம் அடிக்காம விடுவீங்களா? அதே வந்து உங்க வந்தேன்னு உங்க முன்னாடி சொன்னா நீங்க யாரும் அடிக்காம விடுவீங்களா? பொண்ணு குடிய கெடுத்து விட்டோம். வாலேந்திர வம்சம் யாருக்கு அடங்கி போகாத வம்சம், அடக்கி ஆண்ட பரம்பரை நம்ம பரம்பரை. நம்ம பரம்பரையில வந்துகிட்டு அவன் நம்ம மக்களை போட்டு இந்த அளவுக்கு பேசுறான்னா அவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுத்தா அவனை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்கோம்? என்னத்துக்கு நம்ம விட்டு வைக்கணும்? இருந்தாலும் அது நம் எனக்கானவே இருந்தாலும் கூட நம்ம எனக்கையோ நம்ம மதத்தையோ தேவையில்லாம அசிங்கப்படுத்தினா அப்படின்னா அவன் உயிரோட இருக்கக்கூடாது, உயிரோட விடக்கூடாது. அவனை அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு திருமலை நாயக்கர் மகாலி எங்க பாட்டனோட செருப்புக்கு சமம். அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு தேனி மாவட்டத்துல முதல் கூட்டத்தை போட்டு 75,000 பேர்த்த கூட்டி அன்னைக்கு ஃபுல்லா அந்த ஊரு டிஎஸ்பி நேருக்கு நேரம் என்னைய சொல்றாரு, ஏமா இவ்வளவு தூரம்லாம் நீ பேசக்கூடாதுமா, இப்படிலாம் நீ பேசுனேன்னா உன் மேல ஏகப்பட்ட கேஸ் வரும் அப்படின்றாரு. நான் பேசுவேன், பேச போடு, உன்னால முடிஞ்சா நீ பேச போடு. பேச்சு உரிமை நாட்டுல இருக்கு, பேச்சு சொன்னதுன்ற எனக்கும் இருக்கு. நானும் தமிழ்நாட்டுல பிறந்தவள, அதுலயும் மதுரையில பிறந்தவ. மதுரையில பிறந்தா சொல்லவா வீணா வீரத்துக்கு? போடுங்க, என் மேல கேச போடுங்க, நான் கேச சந்திச்சுக்கிற தயார் அப்படின்னு. அன்னையில நம்ம இனத்தோட குணத்தை நம்ம இனத்தோட வளமைய எல்லாத்தையும் நம்ம தான் கட்டி காப்பாத்தணும். உனைய செத்தா எனக்கு என்ன, உனைய சொன்னா எனக்கு என்ன? அவனைத்தானே சொல்றாங்க, நம்மள சொல்லலை இல்ல. அவனும் நாக்கேந்தான்டா, அவனும் நாக்கேந்தேன். நீ ஏன் நாக்கேன சொல்றாங்கன்னு நினைக்கிற? உனைய சொல்றாங்கன்னு என்னைய பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அந்த வார்த்தை யாருக்குமே வர மாட்டேங்குது? நம்மள விட்டு கொடுத்து போக போகத்தான் நம்மளை ஏறி அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம விட்டு கொடுக்காம ஒத்துமையோட எழுந்துட்டு நின்னோம்னா பக்கத்துல கூட எவனும் வரமாட்டாங்க. நான் இப்ப பேசுற இந்த பதிவு சீமான் காது வரைக்கும் போற மாதிரி இருந்துச்சுன்னா அவை நைட்டோட நைட்டா தூக்கு போட்டு சாகணும். ஏழா வைக்க மறுக்கிறீங்க, ஓ மீசா பார்த்தா எவனும் 10 அடி ஓ முன்னாடி வந்து நிக்க கூடாது, 10 அடி தள்ளி போய் நிக்கணும். நம்ம எந்த வகையில நம்ம குறைஞ்சு போயிட்டோம்? படபலம் இல்லையா, பணபலம் இல்லையா, இல்ல ஆள் பலம் இல்லையா, இல்ல அரசாங்கத்துலதான் நம்ம ஆளுக யாரும் இல்லையா? எல்லாரும் இருக்காங்க. அந்த சீமான் நாய்க்கு தெரியலைங்கிறத நம்ம தெரிய வைக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம வந்து அந்த சீமானை வந்து நான் தெரியாம தான் கேட்கிறேன், மலையாளத்தை கேரள மண்ணு விரட்டி விட்டுருச்சு, தமிழ்நாடு மண்ணு ஆதரிச்சிருச்சு. சரி ரைட்டு, நீ பேசுற, இப்ப நானே ஒரு வார்த்தை பேசுறேன். அங்கே நேரம் ஒரு போலீஸ்கார் வர்றாரு, அம்மா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இப்படி பேசினா உங்க மேல சட்டம் பாயும், நீங்க வந்து இந்த மாதிரி அநாகரிகமான பேச்சுக்கள் பேசக்கூடாது. ரைட்டு, நான் பேசல. அதே சீமான் நாய் வகத்துல போறதுல பூரா நம்ம ஒரு சமூகத்தை மட்டும் குறிப்பிட்டு வந்தேறி வந்தேறி வந்தேறின்னு சொல்றானே, எல்லாத்தையும் ஆண்டா கொடுக்குறானே, எத்தனை கேஸ் போட்டிருக்காங்க அதன் மேல? இதெல்லாம் போட சொல்லணுமா வேண்டாமா? நம்ம எதிர்ப்பை எப்படி காட்டுறது? நம்ம எதிர்ப்பை யாராச்சும் காட்டிருக்கோமா? இது வரைக்கும் முதல் கூட்டம் திருமலை நாயக்கர் மகால பேசுறதுக்கு தேனியில போட்டோம். அந்த கூட்டம் எங்க போட்டிருக்கணும்? திருமலை நாயக்கர் மகால் எங்க இருக்கு? நம்ம வீர வலிஞ்ச மதுரை மண்ணில் இருக்கு. நம்ம போட்டோமா? போடல. எவன் ஒருத்தன் எவனுமே எதிர்க்க ஆள் இல்லாம இருந்தாலும் கூட ஊரே எதிர்த்து நின்னாலும் கூட
முன்னாடி போய் நின்னுட்டு நீ செய்த தப்புன்னு சொல்றானோ அவன் தான் ஆம்பளை, அவன் தான் ஏன்ட்டன், அவன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சம். இந்த மக்கள் ஃபுல்லா என்னோட தெலுங்கினம் ஃபுல்லா வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சம், ராணி மங்கம்மாள் வம்சம். இந்த வம்சத்துக்கு அவன் எவ்வளவு தூரம் கெடுதல் செய்யறானோ அவ்வளவு தூரம் சீக்கிரம் கீழே இறங்கி போயிருந்தான். இன்னொன்னு சொன்னான், நாங்க வந்து மலையாளத்துல கேரளால நாங்க இருந்தோம் வச்சோம், நீ கேரளால இருந்ததையே நீ சொன்னதே இல்லை இது வரைக்கும். நீ கேரளாக்காரன்னு இது வரைக்கும் யாராச்சும் தெரியுமா? உன் பேர் என்ன, முழு பேர் என்ன? செபாஸ்டியன் சைமன், சைமன் செபாஸ்டியன் என்ற சீமா. அது யாரோட பேரு? நீ தமிழனா? நீ கிறிஸ்துவன். கிறிஸ்தவன்ல என்ன கிறிஸ்தவன்? மலையாள கிறிஸ்தவன். நீ மலையாள கிறிஸ்தவனா இருக்கியே, உனைய நீ எங்களை தமிழ்நாட்டுல இருக்கிற எங்க தெலுங்கினத்துல பூராத்தையும் நீ வந்தேறின்னு சொல்றியே, உனைய உயிரோட கொண்டு இந்த பூமியில புதைச்சா உன் மண்ல இருந்து வர்ற புழுப்பூச்சிக்கு கூட உன்னோட புத்தி வருமே, உனையெல்லாம் எங்க விடணும்? நாங்க நேரா கட்டி தொங்க விடணும், வானத்துல கட்டி உனைய தொங்க விட்டு. நீங்க என்னத்த இவ்வளவு தூரம் பேசுற உனைய நாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் விட்டு வச்சிருந்தது தப்பு. இவ்வளவு பேர் பேசினாங்க, எல்லா இதையும் பத்தி பேசினாங்க. தமிழக மைதானத்துக்கு ராணி மங்கம்மாள் பேர் வைக்கணும், ரைட்டு. அலங்கார வளைவுக்கு ராணி மங்கம்மாள் பேர் வைக்கணும், எல்லாம் ரைட்டு. ஐயா நாங்க பேர் மட்டும் வைக்கணும்னு நாங்க நினைக்கல, எங்க உரிமையை நிலைநாட்டணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு தேவை எங்க இனத்தை எவனும் பேசக்கூடாது, தப்பி தவறி பேசணும்னு நினைச்சா கூட அவன் உயிரோட இருக்கக்கூடாது. அது கனவுலனாலும் சரி நனவுலனாலும் சரி, இன்னைக்கு நான் பேசுறது இந்த பேச்சு சீமான் காலுக்கு போச்சுன்னா அவன் கனவுல இந்த நாயக்கர் சமுதாயத்தை தொட்டு பார்க்கணும்னு நினைக்க கூடாது, பேசி பார்க்கணும்னு நினைக்க கூடாது. ஒரு வார்த்தை ரோட்ல கூட எவனாச்சும் ஒருத்தே நாயக்கப்பைய போறான்னு சொல்லக்கூடாது. ஏய் அவன் போனான்னு அவனை பார்த்தா நம்மளால முடியாதுல சாமி, விட்டு விலகுங்கடா, அவன் ஒருத்தனை தொட்டோம்னா பத்து பேர் வந்துருவாங்கன்ற பயத்தை நம்ம கொடுக்கணும். அந்த பயத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு, அது தெரியும்ல உங்களுக்கு எந்த சமூகம்னு. ஆனா நான் சொல்றேன், நீ என் சமூகத்துல யாரையாச்சும் ஒருத்தனை தொட்டினா ஏன் அண்ணன் தம்பிகளோ ஏன் மாமன் மச்சினங்களோ வரணும்னு அவசியம் இல்ல. ஒவ்வொரு நாயக்கனும் கம்பளத்து நாயக்கன்ல இருந்து, தெலுங்கர்ல இருந்து, 24 கோடி தெலுங்கு செட்டியார்ல இருந்து, கூட்டமைப்பு சங்கங்கள்ல இருந்து, தெலுங்கு சங்கங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தனும் கேள்விப்பட்ட யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ல ஐயா உங்க நினைச்சு எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காதீங்க. பேஸ்புக்ல எவனோ ஒருத்தன் ஒரு அக்கௌண்ட்ல ஒருத்தன் போட்டிருந்தாலும் கூட அவனை விடாதீங்க. ஐயோயோ நம்ம போட்டோம்னா மொத்தமா தொத்திக்கிட்டு வர்றாங்கடான்ற பயத்தை நம்ம ஏற்படுத்தணும். அந்த பயம்தான் நம்மளுக்கு வெற்றி, அவங்களுக்கு அந்த பயம்தான் தோல்வியை கொடுக்கணும். அதனால சீமான் இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குனாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசுற பேச்சுக்கு கூட யூடியூப் எடுத்து பாருங்க, லைக் கமெண்ட்ல கொடுங்க. ஏ யார பார்த்து என்ன பேச்சு பேசுன, எங்களோட பொம்பளைங்க பூரா வீட்டை விட்டு வெளியில வராம இருந்த காலத்திலே ராணி மங்கம்மாள் ஆட்சி செய்த மதுரையில பிறந்தவங்கடா, ஒன்னா ஒரு இதுவும் கிழிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன் ஒவ்வொரு வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஒவ்வொரு நாக்கு ராணி மங்கம்மாளுக்கு பின்னாடி நிக்கும் போது எதுக்கே நாங்க பயப்படணும்னு நான் கேக்குறேன். நான் இந்த இடத்த விட்டு இங்கிட்டு போகும்போது தட்டி விழுந்தேன்னா ஐயோ அக்கா கீழே விழுந்துட்டாங்கன்னு தூக்கு இருக்கிற ரெண்டு பேர் வர மாட்டீங்களா? அது போதுங்க ஐயா, சமூகம் வீழாதுங்கிறதுக்கு நம்பிக்கை எனக்கு இருக்கியா? மத்தவங்க வரணும்னு அவசியம் இல்ல, என்னோட சொந்தம், என்னோட இனத்தன், என்னோட நாயுடு நாயக்கர் அமைப்புகள் வந்தா போதும். இதை பத்தி நான் பேசத்தான் செய்வேன், நான் இருக்கதான் செய்வேன். எனக்கு உறுதுணையா இருந்த இந்த கூட்டத்திற்கும் என்னுடைய பேச்சை அவ்வளவு நேரம் கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடுவேன்.